நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு 200 கோடி 300 கோடி அது என்ன உள்ள இருக்குது? யார் நடி ஒண்ணுமே வேணாம், வெறும் பேர் வச்சா போதும், அந்த நடிகர் நடிக்கிறார். என்ன ஒரு 100 துப்பாக்கி வச்சிருப்பான், வெட்டி கொல்லுவான், குத்திக்கிட்டே இருப்பான், செத்துக்கிட்டே இருப்பான். எரிஞ்சாரு எங்க அவன் கொல்லு இருக்கார யாராவது? நடிக்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு 200 கோடி 300 கோடி அது என்ன உள்ள இருக்குது? யார் நடி ஒண்ணுமே வேணாம், வெறும் பேர் வச்சா போதும், அந்த நடிகர் நடிக்கிறார். உடனே கட 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 கடன் எல்லாம் முடிஞ்சிடுது இல்ல, அதை பாக்குறதுக்கு மக்கள் தயாராகிட்டோம்ல. இது என்ன மாதிரியான மனநிலை? அந்த படம் போனீங்கன்னா என்ன இருக்கும் உள்ள? என்ன ஒரு 100 துப்பாக்கி வச்சிருப்பான், வெட்டி கொல்லுவான், குத்திக்கிட்டே இருப்பான், செத்துக்கிட்டே இருப்பான். அந்த குழந்தைகளோட போய் பார்க்கறோம், அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும்? ஒரு உயிர்களை பற்றி ஒரு மதிப்பீடு என்னவா இருக்கும்? மனிதர்கள் ஒரு உயிரை நேசிக்கிறதா? நாங்க ஒரு நாய் அடிப்பட்டா கூட ஐயோ அப்படின்னு கத்துறோம். ஒரு சின்ன ஒரு 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 பூச்சி இருந்தா கூட எடுத்து போட்டு போன ஒரு சமூகம் அது. ஆனா கண்ணு முன்னாடியே 100 பேர் சாகுறான், வெட்டுறான், குத்துறான், கொலை. இது பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்னவாக வளரும்? இது அந்த பணம் முதலீடு செய்யறவனுக்கு அறிவு இருக்காதா? நடிக்கிறவர்களுக்கு இருக்காதா? கொஞ்சமா சிந்திக்க வேணாமா? பணம் வந்தா போதுமா உங்களுக்கு? அதுதான் மிக முக்கியங்க. நமக்கு ஒரு ஒவ்வொருத்தரும் தன்னை கலைஞன் சொல்லிக்கிறவன் யாரன்னா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு. பயந்து 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 பண்ண வேண்டியிருக்கு. பயந்து பயந்து ஐயோ இது ஏதாவது தப்பாயிடுமோ, இதாயிடுமோ, இதாயிடுமோ, இப்படித்தான் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்படி ஏதோ பண்ணி கொண்டாந்து ஒரு கதை எழுதி போராடி படத்தை எடுக்கிறது, அதாவது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்க, எப்படியாச்சும் நீங்க பாருங்க, இது கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமாங்க. இது என்ன தலையெழுத்தா? அது தேவையாது முதல்ல, அது செய்யக்கூடாது. அது பிரான்சோ த்ரூஃபோ அவர் வந்து தண்ணி இருந்தால் கொடுங்க. அந்த அவருக்கு தான் என்னுடைய பள்ளிக்கூடம் படத்தை நான் படையல் செய்திருந்தேன். டெடிக்கேஷன் சொன்னா தானே புரியுது. ஒரு பிரெஞ்சு சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு புதிய அலையை உருவாக்கிய ஒரு திரைப்பட மேதை, அவருடைய ஃபவுண்டர் பிளேசர் தான் நாங்கள் நிற்கிறேன். அடிச்சு உடச்சி தூக்கி போட்டாங்க எல்லாத்தையும், புரட்டி எடுத்தான் எல்லாத்தையும். அவன் சொல்றான் இதுக்கு முக்கியமானது, ஆனால் அண்ணா இருக்கிற மேடை இது, சும்மா கண்டதெல்லாம் பேச முடியாது. ஃபில்ம் இஸ் மோர் தென் லைஃப், வாழ்க்கையை காட்டிலும் திரைப்படம் மேன்மையானது. நீங்க மதிக்கிறீங்களா? வாழ்க்கையை காட்டிலும் திரைப்படம் தான் மேன்மையானதுன்னு சொல்றான், என்ன மதிச்சிருக்கீங்க? அந்த புரிதல் வேணும். படைக்கிறவன் சிறந்து படைக்கலாம், ஆனா எடுத்துக்கிறவங்க யார்? எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த ரசனை வேணும் இல்லையா? அது இருந்தாதான் படைச்சுக்கிட்டே இருக்க முடியும். படைக்கிறவங்க எல்லாம் படைச்சு வச்சு உட்காந்துருக்க முடியும், ஐயோ இல்லைங்க யாரும் வாங்கலங்க, அது எவ்வளவு பெரிய குடும்பங்க. அது நிகழக்கூடாது. பண்ண சொன்னாங்கல்ல, நானே சொல்லாமங்க, சிறந்த படம் எடுத்திருக்கங்க, எல்லாம் பண்ணிருக்கங்க, எப்படியாவது பாருங்க, எப்படியாவது ஆதரிங்க, எப்படியாவது கொண்டு போய் பண்ணுங்க. என்னால செய்ய முடியலங்க. ஏன்னா நான் ஒரு இன்னைக்கும் வந்து ஒரு விவசாயம் பண்ற ஒரு விவசாயி தான். என் பொருளை எவ்வளவு போராடி வளர்க்குறேன், அந்த நிலம் எவ்வளவு காலம் காத்திருக்கு, அதை ஒரு ஏறு ஓட்டுறேன், அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சிருக்கணும், அப்புறம் விதைக்கிறேன், அப்புறம் அதுக்கு தண்ணி விடுறேன், களை எடுக்கிறேன், அப்புறம் அது பருவம் வந்து எல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு விலக விலையே இல்லை, வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கேன். எங்க போனாலும் இவனை பிடுங்கி திங்கலாமான் மொத்தமா அழியலாம்னு பார்த்துட்டு இருக்கான். வேற வழி இல்லாம விற்க முடியாம கடையை கொண்டாந்து திருவதியில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், வாங்குவாங்களாங்க, அவங்ககிட்ட போய் விலையை கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை இது குறைச்சி கொடு, அதை கொடு,
வேற வழி இல்லாம தெருவில் வீசிட்டு போயிட்டே இருப்பான். இந்த நிலைதான் தயாரிப்பாளருடைய நிலை. இயற்கை விவசாயத்தை செய்யக்கூடிய இந்த மண்ணையும் உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய, இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஒரு இயற்கை விவசாயம் செய்யற வேலையை தான் என்ன போன்ற படைப்பாளர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அதுதான், அது செய்யக்கூடாது. எதிர்வரும் தலைமுறை மிக கவனமா நம்ம கையாள வேண்டியிருக்கு. நீங்க ஒரு குழந்தைய எவ்வளவு சிறப்பாக நீங்க வளர்த்தாலும் 10 மசாலா சினிமா இந்த காட்டுங்க, அவன் அழிஞ்ச போயிடும். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். நீங்க நல்லா வளர்த்து என்ன செய்வீங்க? அதுல என்னங்க இருக்கு? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் மசாலா சினிமான்ற சொல்லக்கூடிய எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவன். எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவன் நான். பெற்றோர்களை வணங்கு, உழைச்சி வாழ், பொய் சொல்லாத, திருடாத, மது அருந்தாத, புகைப்பிடிக்காத, யாரையும் வஞ்சிச்சு வாழாத. எவ்வளவு பெரிய பகையாளி பகையனா இருந்தாலும் மன்னிச்சு விடு. எம்ஜிஆர் எங்க அவன் கொள்ளுக்காரா யாராவது? இவ்வளவு பெரிய பண்புகள் அந்த படத்துக்குள்ள, உங்க படத்துக்குள்ள என்னையா இருக்கு? என்ன வச்சிருக்கீங்க? எதெல்லாம் கத்துக் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப வருத்தங்க. அது ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கும் எவ்வளவு மது விற்குதுங்க விற்பனைய நீ வந்து போட்டு விளம்பரப்படுத்துற மாதிரி தான் இந்த படத்துக்கு இவ்வளவு விளம்பரம் சொல்றது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் உணரணும். திரும்ப 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 சொல்றது காரணம் என்ன? நான் இந்த சமூகத்தை நேசிக்கிறேன். என் மக்கள், என் மக்களுக்கு எது நடந்தாலும் என்ன பாதிக்குது? ஏன்னா இந்த மக்கள் கொடுத்தது, இந்த உடம்பு வளர்ந்தது என் மக்களோட உழைப்புல வளர்ந்துருக்கு. இந்த உடையை அவங்க கொடுத்தது, இந்த ரோடை அவங்க போட்டது, இந்த குப்பையை அவங்க அழுறாங்க, இந்த என் வீட்டை அவங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த மக்களை நீங்க உங்களுக்கு பணம் வந்தா போதுன்னு கெடுத்துக்கிட்டே இருக்கீங்களா? கூடாது. இப்படி ஒரு படம் செய்ததுக்கு எனக்கு தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும் போதாதுங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கௌதமுக்கெல்லாம், கௌதமுக்கு இல்லாம நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. இது அவர் ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சரியா இருக்காது. கௌதம்லாம் அப்படி என்னமா அப்படி, இந்த ஜிவி பிரகாஷ் எங்கயா எப்படி இந்த ஒரு 35-36 வயசுல இப்படி ஒரு பிள்ளை தமிழ் பிறந்திருக்கான்? என்ன ஒரு ஆளுமை எங்க இருந்தது? இந்த படத்தினுடைய அந்த 5 பாடல்களை நீங்க பொதுவா சினிமா பாட்டுக்குன்னு ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை இருக்குல்ல, அது இந்த படத்துல இருக்காது. ஒரு பாட்டுல இருக்கும் அவ்வளவுதான். வைரம் தானே எவ்வளவு பெரிய ஆளு, 10,000 படங்களை எழுதி எல்லாம் அவருக்கு நாங்களும் போராடி இருக்கோம். இதை எப்படி எழுதுறது, இது என்ன எப்படி மெட்டு அமைக்கிறது, அதை எப்படி எடுக்கிறது, கொண்டாந்து எடுத்து அதை எடிட் பண்ணி இன்னைக்கு அது ஒரு அப்படியே வந்து அது 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 ஒரு என்ன சொல்ற மைக்கேலாஞ்சலோ ஆண்டோனியனோ அந்த உடைய அந்த ஒரு ஒரு ஓவியம் மாதிரி அப்படி நிக்குது. அப்படி அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு கொட்டி கட்டது. உழைப்பு 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 உழைப்பு. யோகி பாபு நான் இன்னும் எனக்கு கோபம் இருந்துகிட்டே இருக்கு, அது வேற கோபம். ஆனால் யோகி பாபு இந்த மண்ணோட பையன், ஒரு சிறந்த கலைஞன், அது தனிப்பட்டது வேற. சிறந்த கலைஞன் யோகி பாபு நம்ம சும்மா கிச்சு கிச்சு மூட்டுறது பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த படம் பாருங்க என்ன பண்ணியிருக்காரு. யோகி பாபு எல்லாரையும் கலந்து வைக்கிறாருன்னா நம்ப முடியுமா? அதை செய்திருக்காரு. அதிதியெல்லாம் நான் வந்து அந்த அறிவு படம் பார்த்துட்டு ஒரு என்ன எப்படி ஒரு படம் வந்திருக்கா, இது நாள் கழிச்சு பார்க்கணும், எனக்கு அவமானமா இருந்துச்சு. அப்படி ஒரு நடிகை என்னமா என்ன பயன்படுத்துறோம், எங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? இந்த படம் பாருங்க. ஒரு இன்றைக்கு இன்றைய கல்வி திட்டம் நமக்கு சொல்லித்தராத, நமக்கு இந்த நாளேடுகள் பத்திரிகைகள் அது எதுவுமே சொல்லித்தராத, தாய் தந்தர்கள் சொல்லித்தராத, எந்த ஊடகங்களும் சொல்லித்தராத இந்த திரைப்படம் வச்சிருக்கு உள்ள. எப்படி என்னுடைய பள்ளிக்கூடம் படத்துல நானும் குமாரசாமியா படிக்காதனா நடிச்சேன், படிச்சவங்களாவும் ஓடி போயிட்டான், பெரிய பெரிய ஆளாயிட்டான். படிக்காம மட்டும் அந்த வழியா நடந்து தினமும் பள்ளிக்கூடத்தை பார்த்து போயிட்டே இருக்கான். அவன் தான் நம்ம படிக்காம போயிட்டோமேனு ஏங்குறான். கடைசி காட்சியில வந்து அவன் அந்த வகுப்பறையில வந்து வந்து உட்கார்றான். அந்த உட்கார்ந்த இடத்துல வந்து அந்த கரும்பலைய பாக்குறான். மாடு மேய்க்க போடா, அப்ப அங்க போடா அங்க போடான்னு வாழ்த்தியார் திட்டினது தான் அவனுக்கு ஞாபகத்துல வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். பட முடியுது எங்கேயாவது ஒரே ஒரு வரி, எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கமா? சொல்லலை.
அப்படி சொல்லப்படாது, தலையை அதை சொல்லக்கூடாது, பிரச்சாரமா இருக்கக்கூடாது. எதுவுமே வந்து உரையாடல் வசனத்துல வந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அது ஒரு நாடகம். அது கொட்டி கிடக்கு ஒவ்வொரு முறை படம். இந்த படம் நீங்க திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் ஒரு ஒண்ணு வந்துகிட்டே இருக்குங்க. என்னுடைய இவ்வளவு ஆண்டு காலம் நான் திரைப்பட கல்லூரியில கத்துக்கிட்டது, எனக்கு உலக சினிமா கற்றுக் கொடுத்தது, உலக இலக்கியம் கத்தது, இந்த உலக அரசியல் பொருளாதாரம் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு படைப்பு, இது எல்லாத்தையும் படைப்பு, எனக்கு மிக நிறைவான ஒரு படைப்ப அது. ஒரு அன்பா சமைச்சு எப்படி வர்ற விருந்தாளிகளுக்கு பரிமாறுற மாதிரி என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை சுவைச்சு நீங்க பார்க்கணும். அது வந்து இது உடலை கெடுக்காத படைப்பு, மனசு கெடுக்காத படைப்பு. வயிறும் தன்னதான் சொன்னார், இதே இடத்துல தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் கஞ்சா பயிர் வச்சுட்டு இருக்கான், நீ வந்து மூலிகை பயிர் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஏன் இதை சொல்றாருன்னா, அவர் ஒரு கவிஞனுடைய சிந்தனை அது. நான் யாரையும் குறை சொல்லுங்க, பிடிச்ச நடிகர் படத்தை பாருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நல்ல படம் வரும்போது அதையும் பார்த்துருங்கிறதான், வேற ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து திரையரங்கில் எங்கள் மாதிரி படங்களை எங்கே மதிக்கிறாங்களா சொல்லுங்க, அதை வாங்குறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. காரணம் அவங்களை தவறு சொல்ல முடியாதுங்க, மக்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய பணம், மக்கள் வந்து முதல்ல நம்ம படம் தான் வாங்குவாங்க, அது வரணும் வெளிநாடு. ஏன்னா இது மூலமாக வெளிநாட்டு தமிழர்கள்லாம் பாருங்க எங்க இருக்குங்க, கேளுங்க, அங்கேயும் ஒரு நடிகருக்கு இப்ப இந்த கட் அவுட் வச்சு பாலை ஊத்திட்டு இருக்காங்க அமெரிக்காவில், எங்க நியூஜெர்சியில. இவங்கெல்லாம் அமெரிக்கா போனாலோ பிரான்ஸ் போனாலோ லண்டன் போனாலோ கோட்டு சுட்டு போட்டு இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. எல்லாருக்கும் எப்படி சொல்றது, பள்ளிக்கூடம் படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க சொல்லி பண்ணது, கஷ்டப்பட்டு போராடி பண்ணோம், வெறும் 7 பேர் வந்துடணும், ஒரே காட்சியில போயிடுச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடம் பேசினா கோமரமும் வராதா? அப்படித்தான் நல்ல படங்களை உலகம் முழுக்க இருக்கிற இந்த உலக தமிழர்கள் தயவு செஞ்சு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா அடுத்த உடனே விமானத்தை பிடிச்சிங்க ஓடியாந்துருவீங்க. அதுதான் இந்த படம். எல்லாரும் தேவையான எல்லாரும் பெற தவறுகிற அந்த அன்பை தேடுகிறார்கள் இவர்கள் தேடுறார். இந்த கோமகன் அவருக்கான ஒரு அன்பு தேவை, சாரலுக்கு ஒரு தேவை, கண்மணிக்கு ஒன்று தேவை, வீரமணி ஐயோ பாவம் அழுதுக்கு. ஆமாம், இது மக்களுடைய கதை, இது வந்து எதுவுமே இந்த ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு உட்கார வச்சு கதை எழுதியாதப்ப, உங்ககிட்ட இருந்து தான் இது எடுத்திருக்கு. எல்லாருமே இங்க இருக்கீங்க, எல்லாருமே உங்களுடைய கதை, உங்களுடைய கதையை நீங்க பார்க்கணுமா? பார்க்கணும். எல்லா இதில் பங்கு பெற்ற அனைத்து சிறப்பு கலைஞர்கள் இந்த படங்க, அதாவது நல்லா என் வீட்டில் என்ன 9000க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குதுங்க. எனக்கு மிகப்பெரிய அப்படியே ஒரு சுமை என்ன தெரியுங்களா, அந்த படங்களை நான் பார்க்குற அளவுக்காவது நான் உயிர் வாழணும். நல்லா கேட்டுக்குங்க, எனக்கு என்ன அது பற்றிலாம் இல்லை, அதை பார்த்து முடிக்கும் இந்த பிறவியில். நான் அவ்வளோ முக்கியமான படங்கள், ஒரு படம் ஒரு மனிதன் ஒரு வாழ்வை உங்களுக்கு கடத்துறான், வெறும் சினிமா கிடையாது. ஒரு ஒரு புத்தகம் படிக்கப்படாத ஒரு 1300 புத்தகம் படிக்க வேண்டியது, அதை படிச்சு ஆகணும். நான் ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், நட்பை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், படம் எடுக்கணும், அது செய்யணும். உறக்கமில்லாமல் எதுக்காகனா இவ்வளவும் நம்ம பறைசாற்றத்துக்கு இல்லை, எல்லாம் கொடுக்குற விளைச்சல் இந்த திரைப்படம் மூலமாக வருது. அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் இது, நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும். மேலும் மேலும் மறுபடியும் நான் வேண்டுவதெல்லாம் என்னுடைய மக்களிடத்தில் இந்த ஊடகத்தினர் மூலமாக சிறந்த படங்கள் வரும்போது அது உங்களுக்கானது. சிறந்த படம் என்பது நீங்கள் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறது இல்லை, நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது எப்போ சிறந்த படமாகவும் உங்கள் மனசோடு குடிகொள்ளும். எத்தனையோ 500 கோடி 1000 கோடி படங்கள்லாம் அடுத்து இன்னும் 6 மாதம் கழிச்சு கேளுங்க, தெரியாது. வெற்றி என்பது வணிக வெற்றி அல்ல, மக்களுடைய மனசில் வாழும் வெற்றி. அது திரையரங்கில் வெளியாகும் போது நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் அதனுடைய பலம் கூடும். இந்த நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட ஒரு பாத்திரம்தான் மகானாவுடைய பாத்திரம். அவ்வளவு சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா லெனின் அண்ணெல்லாம் இருக்காரு, அவருக்கு போய் எங்க போயிட்டாரா இருக்காரா? நானும் அந்த குழுவில் இருந்திருக்கேன், திரைப்பட தேசிய திரைப்பட குழுவில் சேர்பர்சனாலும் இருந்திருக்கேன், அண்ணன் சேர்மனாகவே இருந்திருக்காங்க,
லெனின் சாரும் ஒரு சேர்மனாக இருந்திருக்காரு, அவர் தேசிய விருது வாங்கின இயக்குனர். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு சிறந்த திரைப்படம் அதற்கானது அது தேடிக்கொள்ளும். நீங்கள் போய் யார் அதுக்கானது அது எடுத்துக்கிட்டு தான் தீரும். ஒரு இதுக்கு எப்படி ஒரு திரைப்படம் வந்து இப்போ பெர்னாடோ பெட்ரோலிச்சோட த லாஸ்ட் எம்பரர் படம் 14 ஆஸ்கர் எப்படி வாங்கினா, அதுக்குள்ள எல்லாம் இருக்கு, அதனால தான் அது அத்தனை விருதுகள் வாங்கும். அது மாதிரி எல்லாம் கொட்டி கிடக்குது இது, அவ்வளவுதான். இப்ப முடிச்ச உடனே யாரும் போகக்கூடாது. படத்தினுடைய காட்சிகளை பாருங்க, ரொம்ப குறைஞ்ச நேரம் தான். முடிச்ச உடனே எல்லாரும் சேர்ந்து உணவு இருந்துரும், மகிழ்ச்சிங்களா? ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம்.